நினச்சா என்னாகும், விதியை மாற்ற முடியுமா? வாங்க பார்ப்போம். இன்னொரு காலத்தில் காதி மன்னன் அப்படிங்கிறவர் ரொம்பவும் சிறப்பான முறையில் அரசாட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அவரோட நல்லாட்சியினால் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அவருக்கு மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அது அவர் பெருசாக நினச்சதே கிடையாது. அது என்ன அப்படின்னா, அவருக்கு பின்னாடி அரசாள்றதுக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் இறைவன் அருளால் அவருக்கு ஒரு மகள், அதுவும் அழகான அறிவான நல்லொழுக்கங்கள் நரன் இவை நினைஞ்ச ஒரு அழகான மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தான் சத்தியவதி. இவங்க ரொம்பவுமே சிறப்பான நல்ல அம்சங்களோடு இருந்தாங்க. அதனால் அரசருக்கு அந்த வருத்தம் அவ்வளவா பெருசாக இருக்கவே இல்லை. காலங்கள் ஓடிச்சு, சத்தியவதியும் பருவமடைஞ்சாங்க, திருமணம் வயதாச்சு. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போது சத்தியவதி தான் ரொம்பவுமே சிறப்பானவங்களாச்சு, எல்லா கலைகளையும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை தான் பார்க்கணும் அப்படின்னு காதிமுனி மன்னர் வந்து ரொம்பவுமே உறுதியாக இருந்தார். மன்னரோட மகளுக்கு திருமணம் அப்படின்னா சும்மாவா? சும்மாவே சிறப்பாக இருக்கும். இவங்க ரொம்பவுமே சிறப்பானவங்க இல்லையா? அதனால் இன்னுமே தடர்புடலான ஏற்பாடுகள் நடந்துச்சு. சமயம் பார்த்து தான் காதி மன்னனை பார்க்கறதுக்கு ரிஷிகர் அப்படிங்கிற முனிவர் அரண்மனைக்கு வராரு. வரும்போது சத்தியவதியை பார்த்துடுறாரு. பார்த்ததுமே ரிஷிகருக்கு ரொம்பவுமே பிடிச்சி போடுது சத்தியவதியை. ஏன் அப்படின்னா, அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு இல்லையா, நல்ல ஒழுக்கங்கள், இதெல்லாம் பார்த்ததும் ஒரு நல்ல பெண்ணாக இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருது. அவங்க அழகாகவும் இருக்காங்களே, அந்த அழகும் அவருக்கு பிடிச்சிருது. அதனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் காதி மன்னன் கிட்டே போகிறாரு. எனக்கு உங்கள் பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு திருமணம் செஞ்சு தாங்க அப்படின்னு உடனே கேட்டுடுறாரு. காதி மன்னனுக்கு இதை கேட்டதும் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் அவரால் என்னால் முடியாது அப்படின்னு அரசர் அப்படிங்கிற திமிரில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருந்தது. கேட்டது ரிஷிகராஜே, ஒரு மாமுனிவர், அவர்கிட்ட போய் எப்படி நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாரு காதி முனிவர். ரிஷிகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள் போகுது. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, காதி முனிவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ரிஷிகர்கிட்ட ஒரு முடிவை சொல்லி தானே ஆகணும், ஆனால் நேராக முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவுமே யோசிக்கிறாரு. ஒரு யோசனை வருது. ரிஷிகரை தன்னோட அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. தனிமையில் இருவரும் சந்திக்கிறாங்க. காதி மன்னன் வந்து ரிஷிகர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு உங்களுக்கு என் மகளை திருமணம் செஞ்சு தர்றதில் எனக்கு முழு விருப்பம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்டிங்கன்னா என் பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொன்னது ரிஷிகருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவர் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். உடனே மன்னன் கிட்டே, எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும், உடல் முழுக்க வெள்ளையாக இருக்கிற மாதிரி 1000 குதிரைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுன்னா ரிஷிகருக்கு புரியுது, அடடா இது வந்து நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால தான் இந்த காதி மன்னன் நம்மக்கிட்ட இப்படி சொல்லியிருக்காரா. ஏன்னா 1000 குதிரை வேணும், அதுவும் ஒரு காது கருப்பாக இருக்கணும், உடல் முழுசாக வெள்ளையாக இருக்கணும், என்ன பண்ணுறது? ரிஷிகர் வந்து உடனே தன் தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. தோல்வின்னு சொல்லவே முடியாது. ஆமாம், சரி, நான் என்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சு நான் குதிரைகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. இப்போது காதி மன்னனுக்கு ஒரு திருப்தி. என்னென்னா, இப்படிப்பட்ட குதிரைகளை எங்கே போய் தேடுவார், அது ஒன்றும் கிடையாது, 1000 ஆச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ரிஷிகர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாள் போகுது. சத்தியவதிக்கு ரிஷிகரோட விஷயம் தெரியுது. அதாவது ரிஷிக முனிவர் தன் மேலே கொண்ட விருப்பம் பற்றி தெரியுது. அவருடைய நல்ல தவம் நெறியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சத்தியவதிக்கும் ரிஷிகர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அவங்களுமே விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. காதி மன்னன் வந்து, சரி, நம்ம சத்தியவதிக்கு நம்ம ஒரு நல்ல வரனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடுகளை தொடங்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்ல நாள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரிஷிகர் தான் அந்த குதிரைகளை தேட போயிருந்தார் இல்லையா. அவர் எங்கெங்கேயோ அலையிறாரு, காடு பல தேசங்கள்லாம் போய் பார்க்குறாரு. ஆனால் அவரால் அந்த மாதிரி அம்சங்கள் கொண்ட குதிரைகளை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் மனம் வருத்தம் தான் படுறாரு, வேதனையாயிடுது. உடனே வருண பகவானை நோக்கி அவர் கேட்குறாரு, தவம் புரிகிறாரு. வருண பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தவத்துக்கு மிச்சின வருண பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு
அந்த 1000 குதிரைகள், அதாவது ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுக்க வெள்ளை நிறமுள்ள 1000 குதிரைகளை வரமா தந்துடுறாரு. இந்த சமயத்தில் தானே காதி மன்னன் வேற வரன் பார்க்குற ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் ரிஷிகர் வரமாட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் ரிஷிகர் 1000 குதிரைகள், அதுவும் காதி மன்னன் கேட்ட மாதிரி ஒரு காது கருப்பாக உடல் முழுக்க வெள்ளையாக இருக்கிற மாதிரி 1000 குதிரைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினதும் இந்த காதி மன்னனால் எப்படி ரிஷிகருக்கு தன் பெண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆமாம், இப்போ வேறு வழியே இல்லாமல் காதி மன்னன் தன் மகளான சத்தியவதியை ரிஷிகர் முனிவருக்கு சிறப்பான முறையில் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. சத்தியவதியும் ரிஷிக முனிவரோட ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் ரிஷிகர் அவங்கள ரொம்பவும் நல்லா அன்பாக பார்த்துக்கிறாரு. நாட்கள் ஓடுது. கொஞ்ச நாள் கழித்து ரிஷிகர் முனிவர் சத்தியவதியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, எனக்கு உன் மேலே அன்பு ஜாஸ்தி, அந்த அன்பின் பேரில் எனக்கு ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சத்தியவதிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கணவனுக்கு எவ்வளோ நம்ம மேலே அன்பு பார்த்தீங்களோ அதுக்காக தான் வரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம். நான் உடனே அந்த வரத்தை கேட்கணுமா இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட கேட்கலாமா அப்படின்னு ரிஷிகர்கிட்ட கேட்குறாங்க. ரிஷிகரும், சரி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ, உனக்கு வேண்டியதை கேளு, கண்டிப்பாக நான் அதை வரமாக தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சத்தியவதிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் என் தாய் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தாய் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் இருக்காங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்களா, கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போது அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க சத்தியவதி, இந்த மாதிரி என் கணவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அம்மாவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீ என்ன கேட்கலான்னு நினச்சிட்ருக்க, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீ வரமாக கேளு, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சத்தியவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லுங்கள், உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரு மகளா அப்படின்னு கேட்டதும் அவங்க அம்மா கொஞ்சம் தயங்குறாங்க. ஏம்மா உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சத்தியவதி, இல்லைம்மா உங்கள் ஆசையை சொல்லுங்கள், அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லதும் அம்மா தயக்கத்தோடையே சொல்கிறாங்க, உனக்கு தெரியும் நீ உனக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரே மகள், உனக்கு அப்புறப்பா நமக்கு குழந்தைகள் கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அரசாள்றதுக்கு ஒரு இளவரசர், அதாவது உனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. அதனால் நீ உன் கணவர்கிட்ட இந்த அதாவது இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அரசர் வேணும், அதாவது உனக்கு ஒரு சகோதரர் வேணும் அப்படின்னு கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்தியவதியும், சரிம்மா இதையே நான் வரமாக கேட்குறேன், அவங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு. உடனே அவங்களும் வராங்க. ரிஷிகர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு அதாவது ரிஷிகர் சத்தியவதிக்கும் ஒரு மகன் வேணும், அவங்க அப்பா அம்மா சத்தியவதியோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரிஷிகர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இது முன்னாடியே தெரியும், நீ இதை தான் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு சில மந்திரங்களை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சத்தியவதிக்கிட்ட 2 பொட்டலங்களை கொடுக்குறாரு. கொடுத்து இதை ஒன்று வந்து சத்தியவதி சாப்பிடணும், இன்னொன்று சத்தியவதியோட அம்மா சாப்பிடணும் குறிப்பாக சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு சத்தியவதி அத்தி மரத்தையும் சத்தியவதியோட அம்மா அரச மரத்தையும் சுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இதை கேட்டதும் சத்தியவதிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. அவங்க நினச்ச மாதிரி வரம் கிடச்சிருச்சுல, நம்ம நினச்சது கிடச்சா நிஜமாகவே சந்தோஷமாக தானே இருக்கும். அதையும் சந்தோஷத்தோடு அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. இந்த நடத்ததெல்லாம் சொல்கிறாங்க, இதை நீங்கள் சாப்பிடணுமா, சாப்பிட்டுட்டு அரச மரத்தை சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்கிட்ட இருக்க பெட்டலத்தை காமிச்சு இதை நான் சாப்பிட்டுட்டு அத்தி மரத்தை சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சத்தியவதியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே தந்தைக்கு வந்து தன் மகன் தான் சிறந்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லையா. அப்போனா ரிஷிகர் வந்து உனக்கு கொடுத்த பெட்டலத்தில் இருக்க அந்த விசேஷந்தான் ரொம்பவும் நல்லா இருக்கும், அதாவது உனக்கு பிறக்கிற மகன் தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான், ஏன்னா ரிஷிகரும் அப்படி தானே விரும்பியிருப்பார். அதனால் ரிஷிகர் கொடுத்த அதாவது அந்த முனிவர் கொடுத்ததை வந்து உனக்காக கொடுத்ததை நான் சாப்பிட்டுடுறேன், எனக்கு கொடுத்ததை நீ சாப்பிட்டுடு, அதே மாதிரி மரத்தையும் நம்ம மாற்றி சுற்றிடலாம் அப்படின்னு சத்தியவதியோட அம்மா சொல்கிறாங்க. முதல்ல இதை கேட்டதும் சத்தியவதிக்கு ஒரே அதிர்ச்சி. நமக்கு கொடுத்ததை கேட்குறாங்கன்றது கிடையாது, தன் கணவன் சொன்ன வார்த்தையை மீற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இல்லையா. இதை கேட்டதும் சத்தியவதிக்கு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அவங்க தான் ரொம்பவுமே கணவன் தான் கண் கண்ட தெய்வம்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாகிடுச்சு. இருந்தாலும் தன்
தன் அம்மா கேட்குறாங்க, தட்டவும் முடியல. அவங்க சொல்கிறதுல ஒரு சின்ன நியாயம் இருக்க மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே தன் குழந்தை தானே சிறந்தவனாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அம்மா கேட்குறாங்கன்ற காரணத்தால் சரி அப்படின்னு பெட்டலத்தை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மரத்தையும் மாற்றி சுற்றிடுறாங்க. காலங்கள் ஓடுது. அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து ரெண்டு பேருமே கருவிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட உடலில் சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இதை வந்து ரிஷிகன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. சத்யவதி உடலில் ஏற்படுற மாற்றங்களை கண்டுபிடிச்சதும் அவர்களோட ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி பெட்டலங்களை மாற்றி சாப்பிட்டதை கூப்பிட்டு சத்யவதி கேட்குறாரு, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் மாற்றி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் சத்யவதியும் பயந்துக்கிட்டே, ஆமாம் அம்மா கேட்டாங்க அதனால் மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ அவருக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. ரிஷிகருக்கு என்ன காரியம் செஞ்சிட்டீங்க, நான் உங்கள் அப்பா வந்து சத்திரிய குலத்தில் பிறந்த பெண், அப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சத்திரியன் பிறந்தால் தான் அரசால முடியும்னு ஒரு சத்திரியன் பிறக்கணும் அப்படின்னு அந்த பெட்டலத்தை கொடுத்தேன். நான் ரிஷிகர் வந்து அந்தணன், அதனால் நமக்கு ஒரு அந்தணன் பிறக்கணும்னு அந்த பெட்டலத்தை உனக்கு கொடுத்தேன். இதை போய் நீ இப்படி மாற்றி சாப்பிட்டுட்டியே, இப்போ என்ன ஆக போகுது தெரியுமா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு அந்தணன் பிறப்பான், அவன் வாழ்க்கை முழுசும் தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இறைவனை நோக்கி. ஆனால் உனக்கு பிறக்கக்கூடிய மகனோ பிறந்து ஒரு சத்திரியனாக பிறந்து எல்லாரையும் கொண்டு குவிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்ச்சியாயிட்டாங்க சத்யவதி. ஏன்னா அவங்க வேணும்னு செய்யலை, தெரியாமல் செஞ்சிட்டாங்க. அம்மா கேட்டாங்க, அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு செஞ்சிட்டாங்க. அவங்க கத்துறாங்க, கதவுறாங்க, ரொம்பவும் அழகிறாங்க. இதை பார்த்த ரிஷிகருக்கே மனம் இலகிடுச்சு. சரி நீ தெரியாமல் செஞ்சிட்ட, உனக்கு அந்தணன் தான் பிறப்பான், ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை சத்திரியனாக பிறந்து வளர்ந்து ஆனால் பிற்காலத்தில் கொஞ்சம் காலம் கழித்து ஒரு அந்தணனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சத்யவதிக்கு கொஞ்சம் திருப்தி ஆகுது. சரி நாட்கள் ஓடுதா, இந்த சத்யவதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்தணன். அது யார் அப்படின்னா சிவந்தக்னி முனிவர் தான் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் அவங்களோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்சம் நாள் கழித்து அவங்க நாட்டில் பஞ்சம் வர ஆரம்பிச்சுது. இதை எப்படியாவது போக்கணும்னு மன்னர் ரொம்பவும் முயற்சி பண்ணார். அதில் ரொம்பவும் கவலையாகவும் இருந்தார். ஒரு நாள் காட்டு பக்கமாக பயணம் மேற்கொண்டார் தன்னோட வீரர்களோட. அப்போ வந்து வழியில் வசிஷ்ட முனிவரோட ஆசிரமம் இருந்துச்சு, அதுவும் தனிமையில் காட்டுக்குள்ள. இந்த அரசரை பார்த்ததும் வசிஷ்ட முனிவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, அதனால் உங்களை உபசரிக்கணும், அது என்னோடய கடமையும் கூட, நீங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு. உடனே கௌஷிக மன்னர் சொல்கிறாரு, நீங்களும் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கீங்க, உங்களால் எப்படி எங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அது உடனே முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம் இன்னொரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா முனிவர் இல்லையா, அவரோட உபசரிப்புக்காக மரியாதை கொடுத்து மன்னர் இப்படி சொல்கிறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அறுசுவை உணவே எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி சொன்ன கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. கௌஷிக மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நம்ம நாடு இவ்வளோ பஞ்சத்தில் இருக்குது, நம்மளால் கூட இவ்வளோ சீக்கிரம் ஒரு அறுசுவை உணவை ரெடி பண்ணியிருக்க முடியாது, இவர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் தயார் செஞ்சாருன்னு ரொம்பவும் முழிக்கிறார். எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வசிஷ்ட முனிவர்கிட்ட மெதுவாக கேட்குறாரு கௌஷிக மன்னர், எப்படி உங்களால் இது முடிச்சுது அப்படின்னு. அப்போ தான் கௌஷிக மன்னருக்கு வசிஷ்டர் சொல்கிறாரு, இதோ இங்கே இருக்கே நந்தினி பசு, இதோட உதவியால் தான் என்னால் இது முடிஞ்சுது. இவங்க வந்து காமதேனு இருக்காங்களே, காமதேனுனா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பசு, அவங்களுடைய கன்று தான் இந்த நந்தினி பசு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கௌஷிக மன்னனுக்கு, ஓஹோ இந்த பசு இதனால தான் இவ்வளோ முடியுதா, அப்போ இந்த பசு நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படிங்கிற எண்ணம் வருது. நாட்டு மக்களை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால என்ன பண்ணுறாருன்னா வசிஷ்டர்கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பசுவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. வசிஷ்டரோ, இது தேவேந்திரன் எனக்கு வரமாக கொடுத்தது, இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் நந்தினி பசுக்கிட்ட கேளுங்க, அவங்க அவங்க கூட வர தயாராக இருந்தால் எனக்கு ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போயிட்டு ராஜாவும் கேட்குறாரு நந்தினி பசுக்கிட்ட, என் கூட வந்துரு, இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நந்தினி பசுக்கு வர விருப்பம் இல்லை, வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த நந்தினி பசு அப்படியே விடலை, மாறா அவங்களோட வீரர்களை அனுப்பி கட்டாயப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. வீரர்கள் போயிட்டு இழுக்க போயிடுறாங்க, அதை மிரட்டுறாங்க, அந்த பசு வரமாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததும்
வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுது. துன்புறுத்துறாங்களே இந்த மாதிரி, ஏன்னா குழந்தை மாதிரி வளர்க்குறாரு இல்லையா அந்த பசுவை. கோபம் வந்து என்ன பண்ணுறது, அந்த வீரர்களை எல்லாம் எரிஞ்சு போங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே எரிஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்த கௌசிக மன்னனுக்கு என்ன வந்திருக்கணும், கோபம் தானே வந்திருக்கணும். ஆனால் கோபம் வரல, அவர் ஆச்சரியப்படுறாரு. எப்படி இந்த முனிவரால் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னர் வந்து முனிவர்கிட்டயே கேட்குறாரு, உங்களால் இது எப்படி முடிஞ்சுது, இது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும், நான் ஒரு பிரம்ம ரிஷி, நான் என்னோடய தவத்தின் பலனாக இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட மன்னருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, விருப்பு வெறுப்பு எந்த சுக துக்கம் இல்லாமல் தவம் பண்ணணும், இறைவனே ஒருவன் அப்படின்னுட்டு தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு கௌசிக மன்னனும். சரி அப்படி, அப்போ தான் வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு, நீங்கள் சுகபோக வாழ்க்கையில் இருக்கீங்க, இப்படி இருந்துக்கிட்டு இந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னதும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் கௌசிக மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் என்னால் முடியும், பிரம்மரிஷி பட்டத்தை நான் வாங்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, வசிஷ்டர் சொல்கிறாரு பிரம்மரிஷி பட்டம்லாம் உங்களாலாம் வாங்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லிடுறாரு. உடனே கௌசிக மன்னனுக்கு கோபம் வந்துடுது, சவால் விடுற மாதிரி கண்டிப்பாக நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரச வாழ்க்கையை விட்டுட்டு துறவரத்துக்கு வந்துடுறாரு. துறவரம் வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடுமையான தவம். இவரோட தவத்தை பார்த்த பிரம்மாவே வந்து இவருக்கு ராஜரிஷி மகரிஷின்னு பட்டம் கொடுக்குறாரு. கௌசிக மன்னனாக இருந்தவர் தவம் செஞ்சு இப்போ விஸ்வாமித்ர முனிவராக மாறிடுறாரு. ஆமாம், பாருங்கள் அவங்க அம்மா என்ன நினச்சாங்க, காதி மன்னனோட மனைவி அதாவது மகாராணி தனக்கு நாடாளுறதுக்கு ஒரு அரசன் வேணும், இளவரசர் தானே பிறக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கான வரமும் கிடச்சிது. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, சத்தியவதிக்கு கொடுத்ததுல தான் சிறப்பான இது இருக்கும்னு சொல்லி மாற்றி சாப்பிட்டாங்க. விதியை மாற்ற நினச்சாங்க, அது வேறு விதமாக போயிடுச்சு. விதியை மாற்ற நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத உணரணும், முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லையா. ஆமாம், சரி நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு உங்கள் எல்லாரையும் விரைவில் நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.